without fail to recover all. Tamil on this sagalathayum thirupi kolvar. Without fail in the vaarthai paakamudiyadhu. Petru kolvar endru sonnal nee without fail jana tholvi adaiyamal. ஒரு மனிதன் தவறான இடத்துல போய் நிக்க கூடுமானால் அவனுடைய பொசிஷன் அவனுடைய நிலைமை தவறாக இருக்க முடியுமா? நீ கையிட்டு செல்லக்கூடிய காரியம் எல்லாம் தோல்வியில முடியும். உன் வியாபாரம் தோல்வியில முடியும். உன் குடும்ப வாழ்க்கை தோல்வியில முடியும். உன்னுடைய எது நீ கையிட்டு செய்ய எல்லாம் தோல்வியில முடியும். ஏன்னா நீ இருந்த இடம் தவறு. ஒரே தோல்வி. தோல்வி அடைஞ்ச வேதனையோடு சோர்வேரோடு வீட்டுக்கு வரான், திரும்பி வரான். எந்த பட்டணம் அடைக்கல பட்டணம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தானோ, உன் நினைவுகளை நினைவுகள் என்று ஏசையா 55வது வசனத்தில் சொல்லுகிறது. 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உன் நினைவுகளின் நினைவுகளும் உன் வழிகளின் வழிகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவன் என்ன செய்து விட்டான்? இதுதான் என்னுடைய நிலைமை. அங்கு போய் பார்க்கும் பொழுது அங்கு அவன் என்ன இறந்து போனான்? மனைவியை இழக்கிறான். நான் இருக்கக்கூடிய பட்டணம் வீடு எரிஞ்சு போச்சு. அவன் வைத்திருந்த ஆடு மாடு சொத்து சோகம் எல்லாமே போய் எல்லாம் முற்றிலுமாக இழந்த நிலைமையில ரொம்ப மனவேதனையா இருக்கான். அதான் வெதில் வாசித்தோம். அவன் மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், டாட்டர்ஸ் மகள்களெல்லாம் கேப்டிங் அடிமைகளாக எடுத்துக்கொள்ள போட்டார்கள். கஷ்டப்பட்டு கட்டியிருந்த வீடு எல்லாம் போயிடுச்சு. ஆடு மாடு அன்னைக்கு சொத்து சோகம்னு சொன்னால் ஆடு மாடு நினைச்சிக்கங்களேன், எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் ஒரு இழந்த நிலைமையில நிற்கிறான். இழந்த நிலைமை நினைக்கும் பொழுது நீ இழந்த நிலைமையிலே நிக்க முடியும். இழந்து போச்சேன்னு இடிஞ்சு போய் உட்கார போறியா? எல்லாமே போச்சுட்டு இதை முடிஞ்சு அடிச்சு ஒன்னு ஓட போறியா? எப்படி முடியும்? எப்படி முடியும்? வேணால ஒரு மனிதன் வந்து தாக்கப்பட்டானா அவனால நிக்க முடியாது, ஓடி போயிடுவான். கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவான். ஓத்தரை முடிக்க கூடாது, எங்கேயாச்சும் ஓடி போடணும். கஷ்டம், அந்த பாரம் எப்படி மூஞ்சில முடிக்கிறது? இப்ப இந்த நிலைமையை ஆயிடுச்சு. அதோட என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. 30 தாவீது மிகவும் இப்ப முதல்ல போர்க்காலத்துல அவன் பெரிய வீரன், போர்க்காலத்துல ஒரு தோல்வி, தவறான இடத்துல போன வந்து சம்பவத்தை பாருங்க. போர்க்காலத்தில் அங்கே ஒரு தோல்வி, அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தோல்வியுடைய வரா எல்லாத்தையும் இழந்து போன நிலைமை நிற்கிறான். 3வது வாசிங்க, வாசிங்க. மிகவும் நெருக்கப்படுகிறான் சகல ஜனங்களும். இப்ப எந்த தாவீத புகழும் பாராட்டி புகழ்ந்து பேசினாங்களோ அவங்கெல்லாம் கல்லடியில பல சொல்லடி. அவங்களப்பெல்லாம் மாறிட்ட மாட்டீங்களா? கல்லில் அடிப்பாங்க, பல சொல்லே அடிப்பாங்க. கல் எடுத்துட்டாங்க எல்லாமே தாவீத அடிக்கிறதுக்கு. என்ன சொல்றாங்க? உங்களால தான், உங்க பேச்சை கேட்டு நாங்கள் வந்தோம், அதனால எங்க நிலைமை தேச்சு. உங்க பேச்சை கேட்டதுனால என் புள்ள போச்சு, என்னோட மகன் போயிடுச்சு, என் மனைவி போயிடுச்சு, எல்லாம் உன்னால தான் தாவீது. நான் முன்ன ஒழுங்கா இருந்திருந்திருப்பேன். இந்த சொல்லி எல்லாரும் 400 பேர் கள்ள தூக்கிட்டோன்னு 600 பேர் கள்ள தூக்கணும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பட்ட புண்ணு மேல பட்டு காயத்துக்கு மேல காயம். ஆனால் எப்படி இதை வந்து நான் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும்? அடிமேல அடி, அடிமேல அடி, அடிமேல அடின பொழுது அப்படியே சோர்ந்து போன நிலைமை. தொடர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே. இதுதான் முக்கியம். நீ எல்லாவற்றையும் ஒன்று ரீகவர், எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பி பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது அவன் எடுத்த 3 ஸ்டெப் தோல்வி. 3 தோல்விக்கு பிறகு கூட இறந்த நண்பர்கள் உறவினர்கள் இவனும் சேர்ந்து எல்லாம் கல் எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் என்ன செஞ்சனா, கர்த்தருக்குள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ளான். நீ ஒரு ரீகவர் பண்ணணும், நீ மறுபடியும் திரும்பி பெற்றுக்கொள்ளணும், மீண்டுமாக ஒரு புதுப்பித்து ஒரு புதிய வாழ்க்கை, இந்த 2015 ஒரு வெற்றி வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்றால், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீ கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் நீ இருக்க வேண்டும். கர்த்தருக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நீ அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன? கர்த்தருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை புரட்டக்கூடாது. உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை பயன்படுத்தவும் கூடாது.
தவறு என்றால் தவறு, உண்மை என்றால் உண்மை, பொய் என்றால் பொய், நீதிக்கு உண்மைக்கு நிற்க வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அவன் நீதிமானாக மாறிவிடுவான். கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அவன் திரும்பி பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியத்திற்கு அவன் ஆரம்பமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில திரும்பி பெற்றுக்கொள்ள டு ரீகவர் ஆரம்பிக்க வேண்டிய என்னால் கர்த்தருக்குள் நீ போக வேண்டும். வேற யாரையும் பார்க்க முடியாது. எத்தனையோ வருஷமா பிச்சை எடுத்துருந்தான், என்ன செஞ்சானா பவுலும் பேதுரும் நோக்கி பாரு, வேற என்னமோ பார்த்துட்டு இருந்தான். இல்லை, என்கிட்ட உள்ளதை நான் கொடுக்கறேன். அவர்கிட்ட என்ன இருந்ததுதான் இயேசுடைய நாமம் இருந்தது. அன்னைக்கு ஹி வாஸ் ரீகவர். என்ன தெரியுமா, அவன் பார்த்தான் என்னடா கிடைக்கும், என்ன கிடைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் மீண்டும் புதுப்பித்து திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரியம் இது. முதலாவது ஸ்டெப், நான் கர்த்தருக்குள். அப்போ என் வாழ்க்கை கர்த்தருக்குள் இருக்கிறதா? நான் செய்கிற காரியம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறதா? நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறதா? நான் சொல்கிற சொல் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறதா? எல்லா காரியம் கர்த்தருக்குள் இருக்கிறதா என்று அதுக்குள் அடங்க வேண்டும். மற்றவங்களை பற்றி விடுங்க, கர்த்தருக்குள் அடங்கி இருக்குதா? அப்படின்னா ஒரு வார்டர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்ட பிறகு ரெண்டாவது ஸ்டெப் போகும். முதலாவது ரீகவர் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ள, திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு, மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முதலாவது ஸ்டெப் கர்த்தருக்குள் நீ போக வேண்டும். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ ருக்மன் பாடுறார் ஒரு பாட்டு, விண்ணப்பத்தை கேட்டவரே, கண்ணீரை காண்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய தேவன், என் சமூகத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்க எழுத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதற்காக கூப்பிடுகிறார்? உனக்கு நிறைய விண்ணப்பம் இருக்கும், கண்ட ஒன்றெல்லாம் போகாத, கண்ட காரணம் செய்யாத, உன்னுடைய விண்ணப்பத்தை தேவன்கிட்ட ஓடு, நேரம் அவர் பாதப்படியில் போய் விழுந்து, ஆண்டவரே என்ன சூழ்நிலை, சூழ்நிலை பயங்கரம், நெருக்கப்பட்டு இருக்கிறான், தோல்வியில முடிஞ்சு எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்து போன கட்டத்தில் நிற்கிறான், மனம் உடைஞ்சு போயிருக்கிறான். கர்த்தருக்குள் தன்னை முதல் திடப்படுத்தி கொண்டு, நான் ஒரு நாள் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்கும் பொழுது நான் வந்து சொன்னேன், மனைவிட்ட சொன்னேன், இனி நான் வந்து உடனே செய்ய எதெல்லாம் குற்றம் 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 நான் இதோட போயிடுறேன், ஓடி போய் போய் சேர்றேன் சொல்லும் பொழுது, அந்த டைம்ல தான் என்னை வந்து ரோம் போதை ஐக்கியத்துக்கு பிரசிடண்டா தேர்வு செய்ய போறாங்க, எலெக்ஷன்ஸ் பண்ணி வருது. நான் சொன்னேன், எலெக்ஷன்ல என்னை போட்டுறாதீங்க, நான் வந்து பிரசிடண்டா ஆகல வேண்டாம், என் மனசு ரொம்ப ஒரு நம்பிக்கை சொல்லிட்டு இருக்கேன். என் மனைவி வந்து ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க, காட்டுறாங்க, பேசல, ஆனால் ஒரு புத்தகம் காட்டுறாங்க, சொல்லுவாங்க, பார்த்தேன், God still not finished. கர்த்தர் ஒன்றும் உன் வேலையை ஒன்றும் முடிக்கலன்னு அந்த புத்தகம் பாருங்கள். கர்த்தர் சமத்தில் போது கர்த்தர் பேசுவோம், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய தேவன். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்ணல்லோ, ஜீவனுள்ள வசனங்கள் கேட்க செய்திகள் ஏகுமி, இயேசுவே பேசுமே, இயேசுவே பேசுமே. ஆண்டவரே என்னோட நீ பேசும் ஆண்டவரே, நான் உன்ட கேட்கணும் ஆண்டவரே. இந்த ரெண்டு காரியம் நடந்துருச்சு ஆண்டவரே, நொறுக்கப்பட்டேன், இடுக்கப்பட்டேன், இவ்வளோலாம் வந்துருச்சு ஆண்டவரே, எல்லாம் கல்லடி சொல்லடி எல்லாம் வந்து நான் நிறைஞ்சு வேதனின் மத்திய உச்சகட்டத்தை நின்றுட்டு இருக்கேன் ஆண்டவரே, எல்லாம் இழந்து போயிட்டேன். அதுவேளை எல்லாம் இழந்தது மாத்திரம் இல்லாம அடிவேற என் நிலைமையா, எல்லாம் இழந்திருக்கேன், மனைவி இழந்திருக்கேன், என்னென்னமோ இழந்திருக்கேன், ஆனா அதுல வேற அடிவேற அதுல நிற்கும் பொழுது ஆண்டவரே, தாவீது சொல்றான், ஆண்டவரே திடப்படுத்திக்கிட்டு பேச ஆண்டவரே, நீ பேசினா ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செய்யறாரு, உடனடியாக
பேசுறார், ஆண்டவர் பேசுறத கேட்போம். அதற்கு அவர் அதை பின்ற முதலாவது பெர்மிஷன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதை நீ செய், இதை நீ செய். அன்பான தேவ பிள்ளை, கர்த்தர் சொல்லணும், நீ போ, நீ போகலாம். தரது வாசிங்க, அவர்களை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அன்பான தேவ பிள்ளை, இதுதான் தேவனுடைய வாக்கு. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போ, நீ வீட்டுக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொண்டு வரும். வரும்போது சும்மா வரல. தாவீது என்ன செஞ்சா நினைச்சிருக்கீங்க? தாவீது என்ன சொன்ன, அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சு, வரீங்களோ வரலையோ போறான், வேகமா போறான். போகும்போது இடையில என்ன செஞ்சிருப்பாங்கன்றீங்க, அடுத்தது வாசிங்க. பாருங்க, வாங்க எல்லாரும் போவோம், கிறிஸ்துமஸ் எல்லாம் போவோம் சொல்லுவார். தரிசனம் இதுதான் தரிசனம் ஆனதுல. அதுல என்ன செஞ்சது, பாதி குரூப் என்ன ஆயிட்டாங்க, நாங்க வரலங்க, நாங்க இங்கே நின்னு நாங்க வேற காலேஜ். சரி, இதாவது மறுபடியும் போறோம், அடுத்தது வாசிங்க. இப்ப 600-400 ஆயிடுச்சு, தொடர்ந்து போறோம். மனசு உடஞ்சி வெந்து போய் தொந்து போய் அவமானப்பட்டு கேவலப்பட்டு நான் வெக்கப்பட்டு இருக்கிறோம், நீங்க இதுலாம் நீங்க ரொம்ப கஷ்டம் தாவே டேவிட். அதனால அங்கேயும் பாதி பேர் நின்று போயிட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு கிடைச்ச ஒரு தரிசனம் சொல்லுங்க, தரிசனம் அதுதான் நம்முடைய வாக்கு தத்தம். நீ மீண்டும் பெற்று, இதுதான் அவன் காதல உழுகுது. முதல்ல 200 பேர் ஓடிட்டானுங்க, அது அவன் காதல உழுகல, அதையும் பார்க்கல. அடுத்துட்டு இன்னொரு 200 பேர் போனாங்க, போறவங்க போங்கடா, ஆனா தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்னு சொல்லி நான் பெற்றுக்கொள்ளப்பட்டு நான் அமைதியா இருக்க போறதில்லை. இதுதான் உங்க ஆவியில இருக்கணும், தேவப்பிள்ளைகளுக்கு உங்க ஸ்பிரிட்ல இருக்கணும். எல்லாத்தையும் என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஓடுற ஓட்டத்தை யாரும் நிறுத்த முடியாது. எனக்கு தான் வாக்கு தத்தம், இது ஒரு வாக்கு தத்தம். ஆண்டு சொல்லிட்டாரு, நீ போ, நீ பெற்றுக்கொள்வார். அவன் காதல் எல்லாம் கேட்கறதெல்லாம் எது சொல்லுங்க, மீண்டும் நான் திருப்பிக் கொள்வேன், மீண்டும் நான் திருப்பிக் கொள்வேன், இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன், தோல்வியெல்லாம் வெற்றியா மாறிடும். இழந்து போன இப்ப பிசினஸ் நான் எடுத்துக்கிறேன், இழந்து போன வீடு நான் பெற்றுக்கொள்வேன், இழந்து போன பேர் புகழ கூட இழந்திருக்கலாம் சில நேரத்துல, அதையும் நான் பெற்றுக்கொள்வேன், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள். அதுதான் அவன் காதல இருந்ததே தவிர, காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதனாலதான் அது செஞ்சு, அதனாலதான் இது செஞ்சு, இதனாலதான் அது செஞ்சு, இது கேட்கல. அவனுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க, தண்ணி அதனால நாங்க வரல. நாங்க எங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருக்கு டேவிட், உங்களுக்கு தெரியாது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதனால நாங்க வரல. இந்த வருத்தத்தின் வாக்கு தத்துவம் வீட்டுக்கு, இதுதான் காதல் இருக்கும். இன்னும் இருக்கக்கூடிய 1-12 மாதங்கள் கடந்து வரப்பதான் ஃபர்ஸ்ட் வீக் உன் காதல் இருக்கிறதுலாம் அழிந்து போற ஆத்மாலாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எத்தனை ஆத்மா இன்னைக்கு, எத்தனை உறவினர்கள் உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு பின்மாறி போயிருக்கலாம், எத்தனை பின்னர் சேவை செய்ய போறோம், ரட்சிக்கப்பட்டவங்க வேற மத பிரகாரம் செய்ய போறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவு வேதனைக்குரிய விஷயம், திருப்பித்துக் கொள்ளணும். அல்லேலூயா, அவங்க எல்லாம் பின்மாறி போனா அவங்க திரும்பிண்டும் கொண்டா, இதெல்லாம் கொள்ளணும். இது இது ஸ்பிரிட்ல இருக்கணும். ஆண்டவரே, இவங்க கிறிஸ்தவங்களா இருந்து பின்மாறி போயிட்டு இனி பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க மீண்டும் கர்த்தருக்குள்ள வரணும், இதுதான் உங்க ஆவியில இருக்கணும். அந்த வரை இதை நான் பெற்றுக்கொள்ளும் ஆத்மாக்கள். அடுத்தது உங்களுடைய சொத்து, உங்களுடைய பொருளாதாரம். அந்த வரை ஷேர் மார்க்கெட்ல போட்டேன், காட்டு கதை கடனா வாங்கினா, கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன், ஏமாத்திட்டான். கிறிஸ்தவங்க முதல்ல ஏமாத்துறாரு, கவலைப்படாது, வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, என்னை ஏமாத்திட்டான், எங்கேயோ ஓடி போயிட்டான், எத்தனை பேர் என்ன கண்ணீர் விட்டுருக்காங்க, ஏமாத்திட்டு போயிட்டான். இந்த வருஷம் திருப்பிக் கொள்ளணும் இல்லையா, உங்களுடைய சொத்து, உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், எழுந்து போன குடும்பம், பிரிந்து போன குடும்பத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்முடைய தரிசனம் இந்த ஆண்டு. இந்த ஆண்டில் நாம் எதெல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இழந்திருக்கிறேன். தாவீது மாதிரி கர்த்தருக்குள் பிணப்படுத்திக் கொள்ளுங்க, விண்ணப்பத்தை பண்ணுங்க, ஆண்டவர் சொல்வதற்கு காத்திருங்க, ஆண்டவர் பதில் சொல்ற வரைக்கும் காத்திருங்க, பொறுமையாக காத்திருங்க. ஆண்டவரே வார்த்தை நான் கேட்கிறேன், நான் போகிறேன், மீண்டும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள. ஆண்டவர் வசனத்தை மறுபடியும் வாசிப்பு பார்க்கிறது, வசனத்தை 38 வாசிங்க. அதற்கு பின்தொடர், ஆண்டவர் சொல்ற அதற்கு அவர் பின்தொடர், அதை நீ பிடித்து. இதெல்லாம் என்ன தெரியுமா, பிடித்து என்னது பாசிட்டிவ், ஆண்டு பேசும்போது பாசிட்டிவா இதில் ட்ரை பண்ணு, இது கிடைக்கலாம் அதில் ட்ரை பண்ணு, இது ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணு, அதல்ல இதை நீ பிடித்து சகலத்தையும், சொல்லுங்க சகலத்தையும், சகலத்தையும் என்ன செய்வீங்களா, பிடித்து கொள்வாய். அப்படின்னா இதுவும் பாசிட்டிவ் தான். ஆண்டு பேசுறது நெகட்டிவ், சந்தேகமா, ஒருவேளை இது இல்லை, நான் நினைச்சேன் சொந்த முடிவு எடுக்கிறது இல்லை, ஆண்டவர் சொல்றாரு சகலத்தையும் பிடித்து கொள்வார் அப்படின்னு சொன்னா, ஆண்டு ஒரு காரியம் சொன்னா அவர் சொன்னதை செய்வார், அவர் வாக்கு மாறாத தேவன். அப்ப இந்த வாக்குத்தத்தை நமக்கு சொல்றது எல்லா காலத்தையும் நீங்க பயன்படுத்திக்கணும். வருகிற இந்த 12வது இந்த 15வது வருஷம் 20-15 கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரு கதவு திறந்தது, அந்த கதவுல எத்தனை பேர் பூந்திக்கிறது தெரியும், அதுல பூந்துட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும். அதுல பூந்துட்டீங்கல்ல, பூந்துட்டதுனால சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜனங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம், உங்களுக்கு இதை படமா பார்த்துருக்கோம், உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு எல்லா வாக்கையும் நிறைய சகலத்தையும் ஒன்று விடாமல் சகலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுதான் இந்த ஆண்டு. எல்லாம் எழுந்திருக்கோம்.